நான்கு மணி நேரம் மின்வெட்டு உறுதி, வெளியானது இறுதி முடிவு. தமிழர்கள் தொடர்பில் கோட்டாபய வகுத்துள்ள திட்டம். ஆட்சி காலத்தை நீடிக்கும் எண்ணம் ஆளுங்கட்சிக்கு இல்லை, நாமல். கொழும்பை முற்றுகையிட தயாராகும் ஆசிரியர் சங்கம். புலமை பரிசில் பரீட்சையில் எழுந்துள்ள சர்ச்சை, விசாரணை நடத்த பரீட்சைகள் திணைக்குளம் தீர்மானம். கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட், ராஜாங்க அமைச்சர் கடும் எச்சரிக்கை. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் நான்கு மடத்தியாளங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இன்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இலங்கை மின்சார சபையின் ஏற்பாட்டாளர் ரஞ்சன் ஜெயலால் இதனை அறிவித்துள்ளார். நாளை முதல் ஒரு மணி நேரம் மின்வெட்டிருந்தாலும் அதனை மேலும் இரண்டு மணி நேரமாக நீடிக்க வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை மாத்திரமே இந்த செயல்முறையை தொடர முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் இலங்கை மின்சார சபை நிச்சயமாக நான்கு மடத்தியாள மின்வெட்டை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தற்போது வறட்சியற்ற காலநிலை நிலவுகின்ற போதிலும் நீர்மின் நிலையங்கள் முழு கொள்ளளவுடன் இயங்கி வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இதனால் எதிர்காலத்தில் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீரினை வழங்க முடியாத நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். திறந்த மனதுடன் தமிழர் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளது. அந்த பேச்சு விரைவில் ஆரம்பிக்கப்படும் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரசு தலைவரின் கொள்கை பிரகடன உரையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட தமிழ் கட்சிகள் காரசாரமாக விமர்சித்துள்ள நிலையில் கூட்டமைப்புடன் பேச்சு முன்னெடுக்கப்படுமா என நிதியமைச்சர் பசில் ராஜபக்சேவிடம் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு மாத்திரம் தமிழ் மக்களின் பிரச்சினை அல்ல, அதைவிட அவர்களின் அத்தியாவசிய தேவைகளே முக்கியம். எனவே முதலில் அத்தியாவசிய தேவைகளுக்கு அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இதுவே அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சேவின் திட்டமாக உள்ளது. இவற்றுக்கு முதலில் தீர்வு கண்டால் அரசியல் பிரச்சினைக்கு இலகுவில் தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை நடத்தாமல் ஆட்சிக் காலத்தை நீடிக்கும் எண்ணம் ஆளும் கட்சிக்கு இல்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கம்பஹா பிரதேசத்தில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவினதும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சேவினதும் அரசியல் வாழ்க்கையில் தேர்தல்களை ஒத்திவைப்பது அல்லது நீடிப்பது குறித்து நாங்கள் ஒருபோதும் சிந்திக்கவில்லை. அடுத்த மூன்று வருடங்களில் பொது மக்களுக்கு நீதியாக நடந்து கொள்ள அரசாங்கம் என்ற முறையில் முயற்சிகளை மேற்கொள்வோம். அரசாங்கத்தினதும் அரசு தலைவரினதும் ஆட்சிக் காலத்தை நீடிக்க வேண்டிய அவசியம் நமக்கில்லை. நாங்கள் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாண ஆசிரிய உதவியாளர்களுக்கு நீண்டகாலமாக நியமனம் வழங்கப்படாமையை கண்டிக்கும் வகையில் நாளைய தினம் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண ஆளுநரின் தன்னிச்சையான தீர்மானங்கள் காரணமாக இந்த நியமனங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. மத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் 300-க்கும் அதிக ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் உள்ள போதிலும் இந்த நியமனங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் குறித்த ஆசிரிய உதவியாளர்களுக்கு உடனடி நியமனத்தை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 2021 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை நேற்று தினம் நடைபெற்றது. புலமை பரிசல் பரீட்சை குறித்து பல்வேறு பிரச்சினைகள் பதிவாகியுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் தர்மசேன தெரிவித்துள்ளார். சில பரீட்சை மத்திய நிலையங்களில் புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். பரீட்சை நடைபெற்ற பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சுவர் கடிகாரம் காட்சிப்படுத்தப்பட்ட போதிலும் ஏனைய பாடசாலைகளில் இருந்து பரீட்சை பெண் நடைபெற்ற பாடசாலைக்கு வருகை தந்து பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு அவ்வாறான வசதி ஏற்படுத்திக் கொடுக்கப்படவில்லை எனவும் மாணவர்கள் தெரிவித்தனர். குடும்பஸ்தர் ஒருவர் வாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று காவல்துறை ஊடகப்பிரிவு இன்று தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை சூரியவெவ பிரதேசத்தில் நேற்று தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என சூரியவெவ காவல்துறையினர் தெரிவித்தனர். முவன் பெலஸ்த சூரியவெவ பிரதேசத்தைச் சேர்ந்த 62 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். கடன் விவகாரமே இந்த படுகொலைக்கு காரணம் என்று காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. படுகொலையுடன் தொடர்புடைய நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.
கோவிட் அபாயம் அதிகரித்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் டாக்டர் சுதர்ஷினி பெனோட்டஃபுல்லே தெரிவித்துள்ளார். மருத்துவமனைகளில் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதோடு பரிசோதனைகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையும் அதிகரித்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது எனவும் சுகாதார சட்டங்களுக்கு இணங்குவதில் பொதுமக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் திருமதி பெனோட்டஃபுல்லே தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சுமார் 40 சிறுவர்கள் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அதன் பணிப்பாளர் டாக்டர் ஜிபிஜி சூரிய தெரிவித்துள்ளார். இது ஒப்பீட்டளவில் அதிகரிப்பு எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நான்கு மணி நேரம் மின்வெட்டு உறுதி, வெளியானது இறுதி முடிவு. தமிழர்கள் தொடர்பில் கோட்டாபய வகுத்துள்ள திட்டம். ஆட்சி காலத்தை நீடிக்கும் எண்ணம் ஆளுங்கட்சிக்கு இல்லை, நாமல். கொழும்பை முற்றுகையிட தயாராகும் ஆசிரியர் சங்கம். புலமை பரிசல் பரீட்சையில் எழுந்துள்ள சர்ச்சை, விசாரணை நடத்த பரீட்சைகள் திணைக்குளம் தீர்மானம். கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட், ராஜாங்க அமைச்சர் கடும் எச்சரிக்கை.